வணக்கம் நேர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள 4ஆம் கட்ட ஊரடங்கில் இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்க கடந்த வாரம் பிரதமர் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். மத்திய நிதி அமைச்சரும் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். கல்வி சார்ந்த திட்டங்களுக்கு நிறைய திட்டங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதை பற்றி இன்று கலந்துரையாட நம்முடைய கல்வியாளர் டாக்டர் எஸ் சோமசுந்தரம் இணைகிறார். அவரை நமது நிலையத்திற்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நேயர்கள் தங்கள் தொலைபேசி எண்களிலிருந்து திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். இந்த கொரோனா காலத்தில் நாம் அனைவரும் தனி மனித விலகலை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கல்வி சார்ந்த திட்டங்கள் வரும்பொழுது மாணவர்கள் எப்படியெல்லாம் தங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதை தாண்டி மத்திய அரசு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு கல்வி திட்டங்கள் பல சாதனை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திக்ஷா, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபார் நாலெட்ஜ் ஷேரிங் ஃபார் எஜுகேஷன் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இணையதளத்தில், இந்த ஆப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது மேடம். அது நாங்கள் படிக்கிற காலங்கள்லாம் அப்படி ஒரு இணையதளமே கிடையாது. அப்போ கல்வி வந்து மனப்பாடமாக இருந்தது. இப்போ கல்வி மனப்பாடமாக இல்லை, மனம் தேடும் பாடமாக இருக்குது. பொதுவாக எஜுகேஷனை பொறுத்தவரை ப்ரெஷர் இருக்கக்கூடாது, ப்ளஷராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இணையதளங்கள்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கல்வி ப்ளஷராக தான் இருக்கும். இந்த இணையதளத்தில் நான் கிட்டத்தட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆசிரியர்களும் பார்த்துருக்காங்க, அதிக அளவில் பேரண்ட்ஸும் மாணவர்களும் பார்த்துருக்காங்க. இந்த எம்எச்ஆர்டி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் பார்த்துருக்காங்க. அதில் அனைத்து தகவல்களும் இருக்குது. இப்போ உதாரணமாக நீட்டை பற்றி, நீட்னா என்ன, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், அவனுடைய ப்ளூ பிரிண்ட், ஃபிசிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ இருக்கும், பயாலஜி எப்போ இருக்கும், லாஸ்ட் இயர் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, ஸோ எவ்வளோ மார்க்கு, தெளிவான தகவல் எல்லாமே இருக்குது. வெறும் நீட்டுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இணைய வழி கல்விக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் நிறைய திட்டங்கள், தீக்ஷா நீங்கள் சொன்ன மாதிரி, அதில் பல பாடங்களை கூட கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து படிக்க முடியும். அதான் மேடம், இந்த போட்டித் தேர்வு மட்டும் இல்லாமல் இப்போ நான் நீட்டை பற்றி சொல்லும்பொழுது ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது. அப்போ ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும்? இந்தியாவில் 44 எஜுகேஷனல் போர்டு இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்குது, ஆந்திரா போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, ஐஜிசிஎஸ்சி இருக்குது. எல்லா போர்டுக்கும் அங்கே பாடத்திட்டம் தெளிவாக இருக்குது. இயற்பியல், வேதியியல், உயிரியல், நீட்டுன்னு போனீங்கன்னா எல்லா பாடத்திட்டமும் எப்படி படிக்கணும் சிறப்பாக இருக்குது. போட்டித் தேர்வையும் தாண்டி பாடத்திட்டத்தையும் அவங்க பைஹார்ட் பண்ண வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அவர்களால் சாதிக்க முடியும். இது நீட்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஐஐடி, ஜேஇ, ஐஐடி போகலாம், என்ஐடி, IIIT, அதனுடைய ப்ளூ பிரிண்ட், அதனுடைய பாடத்திட்டம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இப்போ ஸ்டேட் போர்டு மேக்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்குது. அது தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் செயலியை அவங்க பதிவிறக்கம் செய்துக்கிட்டா அதுலேருந்தே எல்லா பாடங்களையும் படிக்கணும். ஏன்னா இந்த கொரோனா நோய் தொற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த இணைய வழி கல்வி தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதா மாணவர்கள்கிட்ட? அது அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் அது உதவியாக இருக்குமா? உயர்கல்வியில் பொறுத்தவரை இப்போ +2 முடிச்சுட்டு இப்போ உயர்கல்வி, ஒரு பிஇ, பிஎஸ்சி, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படிங்கும் பொழுது மாணவர்கள் ரொம்ப எளிதாக கற்றுக்கிடுவாங்க. கண்டிப்பாக ஆன்லைன் கோர்சஸை நான் வரவேற்கிறேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக தேவைதான். பட் எல்லா இடங்கள்லையும், கிராமப்புற மக்கள், மலையில் வாழக்கூடிய மக்கள், எல்லா இடங்கள்லையும் பேண்ட்வித்து, ஃப்ரீக்குவென்சி சேமாக இருக்காது. ஸோ அங்கே உள்ள மாணவர்கள் சிரமப்படுறாங்க. அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். திருப்பூரிலிருந்து கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லை சார், இப்போ அந்த தொலைநிலை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. அது நிறைய பல்கலைக்கழகங்கள வந்து தொலைநிலை கல்வி வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுங்க.
அது எப்படி சார் மறுபடியும் கன்வி பண்ணுவாங்களா சார், கொண்டு வருவாங்களா? பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிறது திருப்பூர் மாவட்டம். ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பெரியார் பல்கலைக்கழகம்லாம் எங்களுக்கு துணைநிலை பல்கலைக்கழகம் நம்ம ஏரியால இருந்துச்சு. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியா இல்லைங்கிறாங்க, நம்ம ஏரியாக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் தான் நீங்க வந்து துணைநிலை பல்கலைக்கழகத்துல நீங்க சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சது, அது 3.6க்கு கம்மியாகவும் இப்ப வந்து துணைநிலை பல்கலைக்கழகம் இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. அது உண்மையான தெரியல. தொலைதூர கல்வி தாயா யூஜி கேக்குறீங்களா பிஜிக்கா டாக்டரேட்டுக்கா? நான் இப்ப தகவல் சொல்றேன் சார், இந்த நிகழ்ச்சியை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய தகவல் சொல்றேன். அதான் மேடம், இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்டேட் போர்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. தொலைதூர கல்வி கண்டிப்பாக தாராளமாக படிக்கலாம். இப்போ ஒரு கடந்த 4 வருடங்களாக தொலைதூர கல்வியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் மீண்டும் ஒரு சில பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டி மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. தாராளமாக யூஜி பிஜி பண்ணலாம். இங்கே எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, பிஹெச்டி டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னா மேற்படிப்புக்கு, எஸ் ஆராய்ச்சி படிப்பு, அது படிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்க முடியும். உதாரணமாக திருப்பூரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கோவையை சுற்றி உள்ள யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் படிக்க முடியும். நெல்லையில் இருக்கிறாங்க அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை படிக்க முடியும். நான் சொல்கிறது ஆராய்ச்சி படிப்புகளுக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியும் படிக்கலாம். அது ஹிமாலயன் யூனிவர்சிட்டி, அது சத்தீஸ்கர் யூனிவர்சிட்டி, எங்கேயும் படிக்கலாம். இப்போது அதில் நிறைய தவறுகள் நடக்கிறதுனால மத்திய அரசு ஒரு தெளிவான அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க படிக்கக்கூடிய, அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். இப்போது பிரதமரின் இ பாரத் திட்டம் மூலமாக ஒரு 100 பல்கலைக்கழகங்கள் ஆன்லைன் பாடத்திட்டங்களை துவக்கத்திற்கு 30ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் இந்த தொகுப்பில் வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது செல்லிடம் பேசி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை, தாராளமாக மேடம். உயர்கல்வியை பொறுத்தவரை இந்த ஆன்லைன் பாடத்திட்டம் கண்டிப்பாக வரவேற்க தகுந்தது. இது மத்திய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதனால் அனைவருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்வி சென்றடைகிறது. இது ஒரு நல்ல திட்டம். ஈவன் நிறைய இடங்களில் அந்த கல்வி அந்த ஆன்லைன் சேரலைன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி தொலைக்காட்சி நடத்துகிறாங்க. ஏன், நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி இருக்குது. அதே போல் மத்திய அரசும் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு ஆன்லைனில் தான் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட தாராளமாக தொலைக்காட்சி வழியாக மத்திய அரசு பாடப்பிரிவுகளை நடத்துகிறாங்க. சிறப்பாக அழகாக படிக்கலாம், கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் உறுதியாக சாதிப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில கிராமப்புறங்களில் வந்து அந்த அளவுக்கு இணையதளத்திலுடைய ஸ்பீடு இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறவங்களுக்கு 12 விதமான தொலைக்காட்சி அலைவரிசைகளை கூட தொடங்க போவதாக சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க மேடம்? இது ஆக்சுவலாக மிகவும் சிறப்பான திட்டம். ஏன் அப்படின்னா அவங்க ஆன்லைன்லேயே எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃப்ரீக்குவென்சியை அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதற்கான நடவடிக்கைகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் சில நேரங்களில் தவறு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதற்காக ஒரு ப்ரிகாஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சி வழியாக கூட மாணவர்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறோம். அது வந்து மிகுந்த ஒரு ஆச்சரியம். அது கண்டிப்பாக அது வரவேற்க தகுந்தது. எல்லா மாணவர்களுக்கும் தாராளமாக இப்போ கல்வி தொலைக்காட்சினாலும் சரி, மத்திய அரசினுடைய தொலைக்காட்சினாலும் சரி, 1 to 10th standard, 1st standard-லேருந்து 10th வரையே அந்த பாடங்கள் மேக்ஸ் சயின்ஸ் எளிமையாக அழகாக புரியும். ஒரு தடவைக்கு 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் உறுதியாக சாதிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உலகத்தரத்தில் இந்தியாவை சேர்ந்த எந்த பல்கலைக்கழகமும் இன்றைக்கி இல்லை. உலகத்தரத்தில் உள்ள 100 பல்கலைக்கழகங்களில் இந்தியாவை சேர்ந்த எந்த பல்கலைக்கழகமும் இன்னும் வரலை. ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக top 10 யூனிவர்சிட்டி வேர்ல்டில் இந்தியாவை சேர்ந்த பல்கலைக்கழகம் உறுதியாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேடம்.
ஒரு நல்ல செய்தியாக சொல்லியிருக்கீங்க. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சத்யா. வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேம். அதாவது மேடம், நீ டென்த் படிக்கிட்டு பாப்பா, அது வந்து இந்த ஊருக்கு ஒரு விஷயமா போயிருந்தோம் நாங்க, அதுக்கு நினைச்சு இந்த ஊரில் ஊற்றுற வேலை. அத இப்ப எக்ஸாம் வந்து சென்னையில படிக்கிறதுனால அது வந்து எக்ஸாம் வந்து சென்னையில எழுதணும். அதை நாங்க எப்படி இட்டு வர்றதுன்னு தெரியல. இங்க டிவில முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, ஏதோ பாஸ் டி பாஸ் ஓபன் பண்ணி இட்டு வரலான்னு. அப்படி போய் கேட்டாலும் எங்க எதுவும் அரேஞ்ச் பண்ண, நாங்களும் ரெண்டு மூணு மாசமா வேலைக்கு இல்லாத வீட்லயே இருக்கிறோம். அது எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அவங்களே அவங்க மூலியமா எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் ஏன்னா உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுதான். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. இப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு சொல்லியிருக்கிறதுனால எல்லாரும் இ பாஸ் பற்றி கேட்குறாங்க. இன்றிலிருந்து தான் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் சொல்லு. இல்லை, அதாவது அந்த மாணவர் மூலம் வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் தன்னம்பிக்கையாக இருங்க. ஜூன் 1லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டேட் போர்டை பொறுத்தவரை. உங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் இல்லை வகுப்பு ஆசிரியர்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்களுக்கு மாநில அரசு உடைய பள்ளிக்கல்வித்துறை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் குழந்தை சென்னையில் வந்து எக்ஸாம் எழுதுவார், அவருக்கு தன்னம்பிக்கையை மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், உறுதியாக இது சால்வ் ஆகும். இது சம்மந்தமாக நாங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஏற்கனவே கேட்டிருக்கோம், அவங்களும் போதிய நடவடிக்கைகளை எடுத்ததுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நாட்கள் இருக்குது, அவங்க சென்னைக்கு வருவதற்கான தன்னம்பிக்கையை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள், உறுதியாக அவர் சாதிப்பார். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், சாய்நாதன் கே நகர்ல இருந்து. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்மா. வணக்கம். சாய்நாதன் கே நகர்ல இருந்து சொல்லுங்க சார். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு அந்த பேண்ட் வித் ஸ்பீடு பத்தி எல்லாம் பேசினாரு, அதுக்குள்ள வேற கேள்வி கேட்டதுல அது விடுபட்டு போச்சு. அதை பத்தி பேசல, அதை பத்தி சொல்லணும். இன்னொன்னு, நாங்க பிஎஸ்என்எல் லைன் தான் நான் வச்சுன்னு இருக்கிறேன். ஊருக்கெல்லாம் போனா டவர் கிடைக்குது. அதனால இந்த பாடத்திட்டம் பண்ணும்போது பிஎஸ்என்எல் பேண்ட் வித் ஸ்பீட் அப் பண்ணிட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ண நல்லா இருக்குமே. சரி, அவர் பதில் சொல்வார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார், ஒரு நல்ல கேள்வி தான் அது. பிஎஸ்என்எல் அரசாங்கம் எப்போதைய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க, நீ கவலையே பட வேண்டாம். பட் அட் த சேம் டைம் நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கிறதுனால அவங்க கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை ஆன்லைன் மாணவர்களுக்கு ரீச் ஆகலைன்னா கூட தொலைக்காட்சி வழியாக கூட நடத்துகிறாங்க. நீங்கள் இந்த ஆன்லைன், நான் ஏற்கனவே சொன்ன திக்ஷா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் தெளிவான தகவல், உங்கள் சன் ஆர்கிட்டா ஆகணுமா இல்லை சிஏ போகணுமா ஐஐடி போகணுமா அதற்கான வழிமுறைகள் என்ன எல்லாமே தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக அவர் சாதிப்பார், கவலைப்பட வேண்டாம். வழிமுறைகளும் இருக்குது, பாடத்திட்டங்கள் இருக்குது, சுலபமாக படிக்கலாம். கல்வியை பொறுத்தவரை கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும். படித்தா கண்டிப்பாக எல்லாமே வாழ்க்கையில் சாதிக்கலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், திருச்சியிலிருந்து முரளி. வணக்கம். வணக்கம் மேடம். நான் திருச்சி மாவட்டம் தூரம் வச்சிருந்த முரளி பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப இந்த வருடத்தை பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இது மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய வருத்தம் என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய பொண்ணு வந்து 9th 1வது 1வது வகுப்பு படிச்சுட்டு இருக்க, இன்னும் அவருடைய பாடங்களை இன்னும் தெரிய முடியலன்றாங்க. இப்ப இந்த மாணவர்கள் எதிர்காலத்தை 10ஆம் வகுப்பு முழுவதற்கான பாடத்திட்டங்களை நினைச்சு வந்து பயப்படுறாங்க. இப்ப இங்க ஏற்பாடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இந்த ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு, நீங்க சொல்றது நல்லா புரியுது. 1 to 9th வரையே ஆல் பாஸ்னா அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, 9th போஸ்ட்டு சரிவர நடத்தலை, என்னுடைய குழந்தை 10th சாதிப்பாரா அப்படின்னு கேட்குறீங்க. சார், இது வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், கண்டிப்பாக அந்த ஜூன் எண்டுக்குள்ளே எல்லாமே சால்வ் ஆகணும் எதிர்பார்க்குறாங்க. நம்மளும் இப்போ ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்ப்போம். ஸோ ஜூலையிலேருந்து இப்போ ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் 11th ஸ்டாண்டர்ட்லாம் ஜூலையிலேருந்து தான் ஆரம்பிப்போம். 10th ரிசல்ட்டே ஜூலை மிடில் தான் வரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஜூலையில் ஆரம்பித்தாலும் சரி, ஆகஸ்டில் ஆரம்பித்தாலும் சரி, போர்ஷனை முடிப்பாங்க. ஒருவேளை முடிக்க முடியவில்லை என்றால் 1 or 2 chapters தாராளமாக ஸ்கிப் பண்ணுறதுல தவறு இல்லை. கண்டிப்பாக உங்கள் குழந்தை உறுதியாக சாதனையாளர் வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், இந்தியாவில் 44 எஜுகேஷனல் போர்டு இருக்குது. ஒவ்வொரு போர்டுக்கும் ஒரு தனிப்பட்ட பாடத்திட்டம் தான். நீ கவலைப்படாதீங்க, உறுதியாக சாதிப்பாங்க, நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், திருவண்ணாமலையிலிருந்து பாண்டியன். வணக்கம்.
வணக்கம் சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். லெவன்த்துக்கு ஒரு எக்ஸாம் நின்றுச்சு, அது எப்போ மேடம்? லெவன்த் உங்களுக்கு நின்று போச்சா? நீங்கள் எந்த போர்டு சார்? ஸ்டேட் போர்டு மேடம். எந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மேடம்? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நின்றுச்சு லெவன்த்துக்கு சார். லெவன்த்துக்கு ஒரு எக்ஸாம் நாலுல சொன்னாங்க, அதான் கே சார். லெவன்த்துக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, டுவெல்த்தை பொறுத்தவரை ஒரே ஒரு எக்ஸாம், 35,000 மாணவர்கள் நான் எழுதலை. கண்டிப்பாக அரசாங்கம் டேட்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கேட்கலாம், உறுதியாக நடத்துவாங்க. நீ கவலைப்பட வேண்டாம், ஒரே எக்ஸாம், நல்ல டைம் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் உயர்கல்வி போகும் பொழுது, நீங்கள் ஐஐடி போனாலும் சரி, நீட்னாலும் சரி, லெவன்த் அண்ட் டுவெல்த் போர்ஷன் கம்பல்சரி. நீங்கள் வேணும் அன்னானுசி வந்தால் கூட ஃபஸ்ட் இயர் சிலபஸ் பேஸ்ட் ஆன் லெவன்த் அண்ட் டுவெல்த். சார் நான் ஐஐடியும் போகலை, மெடிசனும் போகலை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா கூட அங்கேயும் லெவன்த்து பாடம் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அந்த ஒரு பாடத்தை சிறப்பாக படிங்க, நல்ல மதிப்பு நீங்கள் எடுப்பீங்க. வாழ்த்துக்கள். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கார், ராணிப்பேட்டையிலிருந்து எழிலரசன். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் கேள்வியை சொல்லுங்க. மேடம், இப்போ என்னோட பொண்ணு, நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபரில் சென்னையிலேருந்து வேலூர் வந்துட்டேன் மேடம். நான் ஜஸ்ட் இப்போ தான் டிவி ஆன் பண்ணேன், அப்போ சார் ஒரு டவுட் சொல்லிட்டு இருந்தார். சொல்லுங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ நாங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு இ பாஸ் கிடைக்குமா? என் பொண்ணு சென்னையில் எக்ஸாம் எழுதணும் மேடம், எண்ணூரில் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் எக்ஸாம் எழுதணும். அதற்கு தான் அரசு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க, சார் சொல்லுவார். சொல்லுங்கள் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 13 லட்சம் மாணவர்கள் எழுதணும். இன்றைக்கி நிறைய மாணவர்கள் பல மாவட்டங்களுக்கு போயிருக்காங்க, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு பல மாவட்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா மாணவர்களும் அவங்க படித்த பள்ளிக்கூடத்திலே எக்ஸாம் எழுதலான்னு அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதற்கான நடவடிக்கைகளே வரக்கூடிய 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளி தலைமை ஆசிரியர்களும் மீட் பண்ணி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள், யார் யார் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவங்கள எப்படி கொண்டு வரலாம், உடனடியாக அரசாங்கத்துக்கு கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளை உறுதியாக எடுப்பாங்க. உங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பாக உங்க குழந்தை சாதிப்பாங்க. நல்ல நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. இப்போ இணைய வழி கல்வியை பற்றி நிறைய மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதில் மாற்றுத்திறனாளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், கண்பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் இ புக் மின் புத்தகங்களை பற்றியும் பேசியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மேடம், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை கல்விக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்காக ஒரு இணையதளத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படி படிக்கலாம்? இப்போ நான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஃப்யூச்சரில் அதிக அளவில் மாற்றுத்திறனாளிகள் ஐஐடிக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போமே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணி தலை சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆராய்ச்சி படிப்புகளுக்கும் சரி, ஐஐடிகளும் சரி, என்ஐடியும் சரி, அவங்க ப்ரொஃபஸராக போவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்தவரை எல்லா மாணவர்களும் ஈக்குவலாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இது உண்மையாக வரவேற்க தகுந்தது. கண்டிப்பாக அது எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ மாற்றுத்திறனாளி மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா அது IEEE-னாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ்னாலும் சரி, ஸோ அவங்க படிக்கக்கூடிய முறை வேறு, மற்ற மாணவர்கள் படிக்கும் முறை வேறு. ஸோ அதை பொறுத்தவரை வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, படிக்கும் வழிமுறைகள் இருக்குது. அதை பார்த்தாலே கண்டிப்பாக அவர்களால் உறுதியாக சாதிக்க முடியும். இப்போ நிறைய மாணவர்கள் நான் கேட்கும் பொழுது, நிறைய கல்லூரிகள் போய் பேசும் பொழுது அவங்க எனக்கு கொடுத்த தகவல், சார் அந்த இணையதளம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, எங்களால் உறுதியாக சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணுறேன். நல்ல செய்தி. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க கேள்வியை சொல்லுங்க. மேடம், நான் வந்து ஆவடியிலிருந்து பேசுறேன் மேடம், என் பேர் பிரதாபன். சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து 2013-2014 எக்ஸாம் எழுதுனது, அப்புறம் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுனது. சரி. அவங்க வந்துட்டு பிசினஸ் மேட்ச் போயிட்டு மேடம். சரி. அது வந்து இப்ப இந்த செப்டம்பர் அந்த எக்ஸாம் எழுத முடியுமா மேடம்? 2013-14 பத்தி கேக்குறேன் சார். 2013-14
பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து அவங்க தேர்ச்சி பெறவில்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ எழுத முடியுமான்னு கேட்குறீங்க, கரெக்டு தானே? தாராளமாக எழுதலாம், நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த மேக்ஸை பொறுத்தவரை 4 தடவை படிக்கிறது போல எழுதி எழுதி பார்க்க சொல்லுங்கள். எழுதி பார்த்தாலே அவங்க பாஸ் மார்க் எய்ம் பண்ண அவசியம் இல்லை, கண்டிப்பாக சென்டம் வாங்குவாங்க, உறுதியாக சாதிப்பாங்க. நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ இந்த இணையவழி கல்வி வந்து பள்ளி சார்ந்த படிப்புகளும் சரி மேற்படிப்புகளும் சரி பல திட்டங்களை வகுத்திருக்காங்க. இதற்கு நடுவில் மன ரீதியில் உறுதிப்படுத்தும் திட்டமாக மனோதர்மன் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மாணவர்களுக்கு கல்வி ஓகே, டிசிப்ளின் ஓகே, ஆனால் தன்னம்பிக்கை கொடுக்கும் நிகழ்ச்சிகளும் அதிக அளவில் அந்த இணையதளத்தில் இருக்குது. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது உலகத்தில் தமிழில் ஒரு 2 சொல் மிகவும் இனிமையானது, எல்லா சொற்களும் இனிமையானது தான், இந்த 2 சொல் மிக மிக இனிமையானது. உன்னோட தாயின் கருவறை, இன்னொன்று பள்ளியின் வகுப்பறை. ஒரு தாயினுடைய கருவறையில் தான் ஒரு உயிர் பிறக்குது, ஒரு பள்ளியினுடைய வகுப்பறையில் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது. அப்போ பள்ளிக்கூடம்னாலும் சரி கல்லூரினாலும் சரி அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மாணவன் தோல்வியை சந்தித்தால் தோல்வியிலிருந்து வரக்கூடிய உத்திகளை கற்றுக் கொடுக்கும் இடம்தான் பள்ளிக்கூடமாக இருக்கணும். அவனுடைய திறமைகளை வளர்க்கும் இடமாக தான் பள்ளிக்கூடம் இருக்கணும். அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் இடமாக அந்த பள்ளிக்கூடம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இப்போ இந்த இணையதளம் வழியாக தெளிவாக கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம மாணவர்களுக்கு கல்வி மட்டும் இல்லை, ஒழுக்கம் மட்டும் இல்லை, தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது அதிக அளவில் சாதிப்பாங்க. ஒலிம்பிக் போட்டினாலும் சரி எந்த போட்டினாலும் சரி இந்தியாவை அடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நம்ம தான் உறுதியாக சாதிப்போம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், கோவையிலிருந்து. வணக்கம் ஹேமந்த். வணக்கம். 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 உங்கள் தொலைக்காட்சி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. 10th படிக்கிறேங்க. சொல்லுங்க. டிப்ளமோ எடுத்தா யூஸ் இருக்குங்களா? 10th வகுப்புக்கு பிறகு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். 10th வகுப்புக்கு பிறகு டிப்ளமோ எடுக்கலாமா கேக்குறேன் சார். நீங்க தாராளமாக டிப்ளமோ படிச்சு கூட உங்களால இன்ஜினியரிங் வர முடியும். டிப்ளமோல அதிக அளவு பிராக்டிக்கல் இருக்கும். நீங்க டிப்ளமோ படிச்சுட்டு பிஇ வரும் பொழுது லேட்டரல் என்ட்ரில தான் வர முடியும். செகண்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் 11th 12th படிக்கலாம். ஏன் அப்படின்னா 11th 12th நீங்கள் படிக்கும் பொழுது மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிப்ளமோலேயும் உண்டு, நான் இல்லைங்களே. இந்த 11th 12th மேக்ஸு இன்ஜினியரிங் மேக்ஸும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும். நான் 30 வருடமாக இந்த துறையில் இருக்கிறேன். நிறைய மாணவர்கள், நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் செமஸ்டர் மேக்ஸில் நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆகிறதை பார்த்துருக்கேன். ஸோ என்ன பொறுத்தவரை நீங்கள் தாராளமாக 11th 12th எடுக்கலாம், எடுத்து உங்களால் உறுதியாக சாதிக்க முடியும். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிற பெரம்பூரிலிருந்து முத்து. வணக்கம். வணக்கம் மேடம். ஆ வணக்கம், சொல்லுங்க. நாங்கள் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி பாட்னி எங்கள் வயசு போட்டுருக்காங்க மேடம். அதனால இங்க இருந்து எக்ஸாம் இது மாதிரி கோச்சிங் இது மாதிரி போட்டாங்கன்னா குழந்தை வேற அழைச்சிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதால அதுக்கு ஏதாவது அட்டண்டன்ஸ் ரிலாக்ஸேஷன் இது மாதிரிலாம் இருக்குமா மேடம்? சார் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி பாட்னி. இப்போ எம்எஸ்சி பாட்னியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் சார், ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கண்டிப்பாக அங்கே போக வேண்டியிருக்கும், தியரி கிளாஸஸ் செமினார் உண்டு. இப்போ சில பல்கலைக்கழகங்கள் ப்ராக்டிக்கல் சென்னையில் நடத்துகிறாங்க, சில பல்கலைக்கழகங்கள். ஸோ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்கிட்ட ஒரு அனுமதி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால தியரி கிளாஸஸ் சென்னையில் அட்டன் பண்ண முடியும். அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே தாராளமாக பிஜி நல்ல மதிப்பெண்ணில் பாஸ் ஆகலாம். எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது சார், இம்பாசிபிள் நம்ம பிரித்தாலே ஐ எம் பாசிபிள், கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க. இந்த பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு புதிய பாடத்திட்டத்தை பற்றி கூட பேசியிருக்கிறாங்க, பொதுவான ஒரு பாடத்திட்டம் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், பாடத்திட்டம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லப்படி இங்கே இந்தியாவில் 44 எஜுகேஷன் போர்டு இருக்குது. நாங்கள் மத்திய அரசுகிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருக்கோம் சார், 44 எஜுகேஷன் போர்டு இருக்கட்டும்,
மேக்ஸ் சயின்ஸ் எல்லா போர்டுக்கும் ஈக்குவலாக வேணும். இங்கேயும் ஃபிசிக்ஸ் வி ஈக்குவல் டு ஐஆர் தான், ஆந்திராவிலையும் வி ஈக்குவல் டு ஐஆர் தான், ஓம்ஸ்ல இங்கேயும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா சேம் ஆன்சர் தான். அஸ்ஸாமில் படித்தாலும் அதே ஆன்சர் தான். இப்போ மாடலுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. நான் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட், நான் ஐஜிசிஎஸ்சி, நான் சிபிஎஸ்சி, நான் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி மாணவன் மட்டும்தான் ஐஐடிக்குள்ளே போக முடியும், ஆந்திரா போர்டில் படித்தவன் மட்டும்தான் ஐஐடிக்குள்ளே போக முடியும். ஏன் நம்ம மாநில பாடத்திட்டத்தை படித்தாலும் போக முடியும்? ஸோ மத்திய அரசு எல்லா 44 எஜுகேஷனல் போர்டுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன் கொண்டு வந்தால் மாணவர்களுக்குள்ளே உறுதியாக இந்த ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. எல்லாருமே ஐஐடி போகலாம், ஈக்குவலாக போவாங்க, எல்லாருமே என்ஐடி போவாங்க, எல்லாருமே தாராளமாக நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுவாங்க. இப்போ நீட்டை பொறுத்தவரை நிறைய மாணவர்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. சார், அவங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, எக்ஸாம் நடத்துறது என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஸோ அவங்களால ஈஸியாக போக முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேண்டுகோளாக தான் நினைக்கிறேன். ஸோ அதை அரசாங்கம் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இர்ஃபான் திருப்பத்தூர். வணக்கம், உங்க கேள்வியை சொல்லுங்க. என்னுடைய பொண்ணு இப்போ 10th படிக்கிற ஏழு எக்ஸாம், அடுத்து வந்து பிளஸ் ஒன் ஜாயின் பண்ணும்போது 5 சப்ஜெக்ட் இருக்கு, 6 சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க, அதுல சில குழப்பம் இருக்கு, கொஞ்சம் தெளிவு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கேள்வி அவர்கிட்ட சொல்லுங்க. சார், நல்ல கேள்வி சார் இது. அது சார், நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தது. ஆந்திராவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆந்திராவில் 11th அவங்க டிசைட் பண்ணணும் இன்ஜினியரா டாக்டரா. இன்ஜினியர் அப்படின்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வராது. டாக்டர் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆந்திரா மாநில பாடத்திட்டம் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த ஸ்டைலில் தான் நம்ம தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம், நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்காங்க. இது நிறைய மாணவர்கள் விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, சார் நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், பயாலஜி படிக்கணும், 4 மெயின் சப்ஜெக்டு, போர்டு எக்ஸாமுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிறாங்க, 11th டெசிட் பண்ணுறாங்க ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ், 3 மெயின் சப்ஜெக்ட், நீ டாக்டரா இன்ஜினியர்னு 500 மார்க்கு கொண்டு வராங்க. சிபிஎஸ்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், சிபிஎஸ்சிலையும் 500 மார்க் தான், ஆனால் அங்கே லாங்குவேஜ் கிடையாது. இங்கிலீஷ் உண்டு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி உண்டு, அங்கே வேறு பாடத்திட்டம். அதுக்காக தான் நாங்கள் ஒரே பாடத்திட்டத்தை நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை. மாதிரி இ பாடசாலை திட்டம் அப்படின்னு சொல்லி 200 பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க, அது எப்படி மாணவர்களுக்கு உதவும்னு சொல்லுங்கள். மேடம், நிறைய பாடங்கள், அதாவது இந்த இ பாடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக கம்ப்யூட்டர் சம்மந்தமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங், பைத்தான், பல அழஜா, C++, ஜாவா, பல அட்வான்ஸ் லாங்குவேஜஸ்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அதிக அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பிஇ படிக்கிற மாணவர்கள், அவங்க எந்த துறை எடுத்தாலும் சரி, ஏர்நாட்டிக்கலாலும் சரி, ஏரோஸ்பேஸ்னாலும் சரி, மெகட்ரானிக்ஸ்னாலும் சரி, கண்டிப்பாக அந்த இ லேர்னிங்கில் அவங்களால உறுதியாக சாதிக்க முடியும். எண்ணற்ற தகவல்கள் அதில் கொட்டி கிடக்குது, நம்ம அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் உறுதியாக சாதிக்க முடியும். இந்த தீக்ஷா ஆப்பை பொறுத்த மட்டும் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு கூட அதில் ஒரு வெர்ஷன் இருக்குது, அது எப்படி அவங்களுக்கு உபயோகமானதாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லா பள்ளிகள்லேயும் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபார் நாலேஜ் ஷேரிங் ஃபார் டீச்சர்ஸ், அவங்க அதை பற்றி தெளிவாக படிக்கணும், படித்தால்தான் அவங்களால அப்டேட் பண்ண முடியும். அவங்க 11th எடுத்தாலும் சரி, 12th எடுத்தாலும் சரி, இவன் 1-5 படித்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவல் தான். மாணவர்களை பொறுத்தவரை LSRW இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். LSRW அப்படின்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், அதுக்கு தானே மாணவர்கள் பள்ளிக்கூடத்து வராங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் கொண்டு வரக்காக தான் அந்த ஆப் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கண்டிப்பாக வரவேற்க தகுது. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். மாணவர்கள் இணைய வழி கல்விக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கணும், அதாவது பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாமல் இணையத்தை கல்விக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு இறுதி கருத்தாக சொல்லுங்கள் சார். அதாவது மத்திய அரசு பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, தாராளமாக ஆன்லைன் வழியாக நீங்கள் உறுதியாக சாதிக்கலாம். என்றைக்குமே ஒரு பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள். விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு,
அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். கல்வி என்பது மதிப்பெண்ணுக்கானது மட்டுமல்ல, மதிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் கல்விதான். ஸோ தாராளமாக தன்னம்பிக்கையோட போராடுங்க, உங்களால் உறுதியாக சாதிக்க முடியும். அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசும் சரி, எண்ணற்ற வழிகள், அது ஆன்லைனாலும் சரி, தொலைக்காட்சி வழியாக, கல்வி தொலைக்காட்சி வழியாக பல சாதனைகளை கொண்டு வந்துருக்காங்க, அதை மாணவர்கள் யூஸ் பண்ணணும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.